அனைவருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் வடிவேலு நல்லா தெரியும். அவர் ஒரு சிறந்த ஒரு நகைச்சுவை நடிகர். அவர் நடித்த ஒரு காமெடியை பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவர் ஒரு பஸ்ஸில் நின்றுக்கிட்டு இருப்பார். அந்த பஸ்ஸில் உள்ளார வந்து கம்பி எதுவும் பிடிக்காமல் சாதாரணமாக நின்றுக்கிட்டு இருப்பார் அவர். அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, டிரைவர் திடீர்னு பிரேக் போட்டுருவார். பிரேக் போட்டதுக்கப்புறம் வடிவேலு வந்து அந்த முன்னாடி இருக்கிற கண்ணாடியை உடஞ்சிக்கிட்டு வெளியில் வந்து விழுந்துருவார். இதுதான் அந்த நகைச்சுவை காட்சி. ரொம்ப சிரிப்பாக இருக்கும். இது ஏன் அப்படி வந்து விழுந்தார் அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா, அதற்கான அறிவியல் காரணம் வந்து நமக்கு தெரியும். அதற்கான காரணம் பொருட்களின் நிலைமம் என்ற ஒரு பண்பாகும். அப்போது நிலைமம்னா என்ன? எந்த ஒரு பொருளும் அது ஓய்வு நிலையில் இருந்தாலும் சரி, இயக்க நிலையில் இருந்தாலும் சரி, தன்னுடைய நிலையை, அதாவது ஓய்வு நிலையையோ இயக்க நிலையையோ மாற்ற ஒரு விசை கொடுக்கப்படும் பொழுது அதனை எதிர்க்கும் தன்மை, அந்த பொருட்கள் அந்த மாற்றத்தினை எதிர்க்கும் தன்மையை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, நிலைமம் என்று சொல்கிறோம். இப்போ நம்ம ஆரம்பத்தில் பார்த்த வடிவேல் கம்பியை மறுபடியும் ஞாபகத்துக்கு கொண்டு வந்தோம்னா, உள்ள வடிவேல் வந்து எந்த கம்பியையும் பிடிக்காமல் நிற்கிறார். அப்போது அந்த டிரைவர் என்ன பண்ணுறாருனா, பிரேக் அடிக்கிறார். பிரேக் அடிக்கும் பொழுது ஒரு விசையானது கொடுக்கப்படுகிறது. அது வந்து பஸ் பேருந்துக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் பேருந்தில் நிற்கிற வடிவேலுக்கு எந்த விதமான விசையும் கொடுக்கல. அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இயக்கத்தில் இருக்கிறதுனால ஆரம்பத்தில் பேருந்து வடிவேலு ரெண்டு பேருமே இயக்கத்தில் இருக்கிறாங்க. ஒரு விசையை கொடுக்கறதுனால பேருந்து வந்து ஓய்வு நிலைக்கு வந்துடுது. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, வடிவேலு இயக்க நிலையிலே இருக்கிறதுனால தொடர்ந்து இயக்க நிலையிலே இருப்பதற்கு முயற்சி செய்கிறார். அதனால தான் அவர் கண்ணாடியை உடச்சிக்கிட்டு கீழே வந்து விழுகிறார். ஸோ இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அறிவியல் உண்மை. இப்போ நம்ம ஒரு சின்ன சோதனை செஞ்சு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கிளாஸ் டம்ளர், ஒரு சின்ன அட்டை, ஒரு காயின், இதை வச்சு செஞ்சு பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த கிளாஸ் மேலே அந்த அட்டையை வச்சுட்டு அது மேலே ஒரு காயினை வச்சுருக்கோம். இப்போது காயின் அட்டை ரெண்டுமே வந்து ஓய்வு நிலையில் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த அட்டைக்கு மட்டும் நான் ஒரு விசையை கொடுக்க போகிறேன். இந்த அட்டையை மட்டும் தட்ட போகிறேன். தட்டினதுக்கப்புறம் அட்டைக்கு விசை கொடுக்கறதுனால அட்டையை வந்து வேகமாக போய் விழுந்துருது. ஆனால் அது மேலே இருக்கிற அந்த நாணயம் வெளியில் போய் விழாமல் ஓய்வு நிலையிலே தொடர்ந்து இறக்க முயற்சி செய்கிறதுனால அட்டை நகர்ந்தவுடனே அந்த டம்ளருக்குள்ளே விழுந்துருது. இது வந்து நிலைமத்துக்கு ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. நிலைமத்தில் மூன்று வகையான நிலைமம் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா, ஓய்வில் இருக்கக்கூடிய பொருட்கள் தொடர்ந்து ஓய்வு நிலையிலே இருக்கும். அதனுடைய ஓய்வு நிலையை மாற்றக்கூடிய பண்பை எதிர்க்கும் வகையில் அந்த பொருட்கள் வந்து செயல்படும். இப்போ படத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு ட்ரெயின் ஸ்டேஷனில் நிற்கிது, ஓய்வு நிலையில் இருக்குது. ஒரு மேஜை மீது வைக்கப்பட்ட புத்தகம், ரெண்டும் ஓய்வு நிலையில் இருக்குது, தொடர்ந்து ஓய்வு நிலையிலே தான் இருக்கும். இது வந்து ஓய்வில் நிலைமம் அப்படிங்கிற ஒரு வகையில் வருது. இப்போ படத்தில் பாருங்கள், ஒரு ட்ரெயின் இயக்கத்தில் இருக்குது, ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த ட்ரெயின் ஓய்வு நிலைக்கு வரணும் அல்லது அதனுடைய இயக்க நிலையை மாற்றணும் அப்படின்னா ஒரு விசை வந்து கொடுக்கணும். அதை வந்து அந்த ட்ரெயின் வந்து எதிர்க்கும் பண்பை நம்ம இயக்கத்தில் நிலைமம் அப்படின்னு சொல்கிறோம். வளைவு பாதைகளில் கார் செல்லும் பொழுது, உதாரணமாக இடதுபுறம் திரும்பும் பொழுது நாம் வலதுபுறமாக சாய்கிறோம். இதுக்கு காரணம் திசையில் நிலைமம் என்ற பண்பாகும்.